நிகழ்காலம் மட்டும்தான். எதிர்காலமும் இறந்த காலமும் நம்ம பக்கத்திலேயே இருக்கும், ஆனா எல்லார் கண்ணுக்கும் தெரியாது. நாளைக்கு நீங்க என்ன ஆக போறீங்கன்றத, இன்னைக்கு அதுக்காக என்ன முயற்சி செய்றீங்கன்றதுதான் முடிவு பண்ணும். டிபார்ட்மெண்ட்ல நம்மள கத்துக்கிட்டீங்க, நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நாம திங்க் பண்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிருக்க மாட்டாங்களா? நாம ஒரு தடவை படிச்ச புக்கை திரும்ப படிச்சோம்னா நமக்கு புரியாத விஷயங்கள் கூட புரியும். அப்புறம் நம்ம கத்துக்கிட்டீங்க தான், அப்போ தான் கற்றுக்கிட்டே இருக்க முடியும். ஏதோ தப்பு நடக்குது சார், ஆனால் அந்த தப்பு மட்டும் என்கிட்ட தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. நாலு பக்கமும் சோபத்தை கட்டிட்டு அதில் ஏதாவது வழியே தேர்றதுல என்ன பிரயோஜனம்? பேசாமல் வேற கேஸ் எடுத்து நடத்துங்க. நாலு பக்கமும் செவரு கட்டியிருந்தா கூட ஊரையை உடச்சாச்சு குற்றவாளியை பிடிக்கணும். அதுக்கு பேர் தான் போலீஸ்காரன். அதாவது டாப்பு சிறப்பாக இருந்திருந்தா டாப்பை பிரிச்சிருக்கலான்றாரு.